எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சௌமிஸ் கிச்சன். இப்போ வந்து நம்ம கொங்கு நாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோங்க. மட்டன் அரை கிலோங்க. சின்ன வெங்காயம் வந்து 150 கிராமுங்க. வரமிளகாய் ஒரு 8 மிளகாங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் அரை மூடிங்க. கருகாப்பிலுங்க. சீரகம் அரை ஸ்பூனுங்க. மிளகு அரை ஸ்பூனுங்க. இதெல்லாம் தனியாக வதக்கி அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டுங்க, பட்டை லவங்கம் சோம்புங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. இதையே தனியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வரமிளகாய் வதக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்துக்கலாங்க. கருவாட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்ல வச்சுக்கலாங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்படியே ஒரு வழக்கு வதக்கிங்க. ஆற விட்டு ஆட்டிடலாங்க. நம்ம இப்ப இப்போ பாருங்க, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சுங்க. தக்காளி ஒன்றுங்க, ரெண்டு சின்ன ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயங்க, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலுங்க. அரை கிலோ மட்டனுக்கு நம்ம அப்படியே வணக்கி வச்சுருந்த மசாலா வந்து நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. ஆயில் ஊட்டுக்கலாம், ஊற்றிக்கலாங்க. ஆயில் விட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து போட்டு வதக்கிக்கலாங்க. பட்டை கிராம் வந்துங்க நல்லா பச்சை வாசனை போயிருச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூட தக்காளி வணங்குறதுக்கு வந்துங்க கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா தக்காளி லைட்டாக வேக விடலாங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மட்டனை கழுவி வச்சிருக்கிறாங்க, சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. முதல்ல நம்ம உப்பு போட்டுட்டோங்க, அதனால இப்போ வெறும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே பரட்டு பரட்டிங்க. ஒரு 5 நிமிஷங்க நம்ம அப்படியே தட்டி வச்சு மூடி வச்சிடலாங்க. அப்படியே இதை மூடி வைக்கலாங்க. அந்த கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் விட்டு வரட்டுங்க. இப்போ பாருங்க, கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துங்க நல்லா விட்டு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்லங்க, வெங்காயம், வரமிளகாய், மல்லித்தூள், தேங்காய் எல்லாம் சேர்த்து வதக்கி ஆற வச்சு ஆட்டி வச்சிருக்கிறோங்க. அதை வந்துங்க இது கூட ஊற்றி கலக்கலாங்க. கறி வேகறதுக்குங்க கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் குக்கரில் வேக வச்சு செய்யறத விட நீங்கள்
பாருங்க நல்லா இந்த மாதிரிங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிடலாங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சமா தானங்க அப்ப உப்பு சேத்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு கலக்கி கலக்கி விட்டுங்க நல்ல கறி வேகற அளவுக்குங்க கொஞ்ச நேரம் விட்டுறலாங்க ஒரு 10 15 நிமிஷம் கழிச்சுங்க அதுக்கு அப்புறமா நீக்கிடலாங்க இப்போ மூடி வச்சிரலாங்க பாருங்க நம்ம குழம்பு நீக்கி பாத்துக்கலாங்க நல்ல கறி வெந்துச்சான்னு பாத்துக்கலாங்க लाइक पन्नेंगा, शेयर पन्नेंगा, कमेंट पन्नेंगा, मरकामा पक्कत्तुल इरुक्कर बेल आइकॉन टच पन्नेंगा।